Tamil High Speed 150 Words Per Minutes August 2012 Code Number of Question Paper 394 Get ready Start மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே அவையின் முன் வைக்கப்பட்டுள்ள தொழில் கொள்கை குறித்த கொள்கை விளக்க குறிப்பு பற்றிய விவாதத்திலே நான் என்னுடைய சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் நான் இது குறித்து பேச ஆரம்பிக்கும் முன் காந்தியடிகள் சொன்ன கருத்து ஒன்றை இந்த அரசுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இயந்திரங்களை பொறுத்தவரை மனித சக்தி மிக அதிகமாக உள்ள இந்த நாட்டில் மக்கள் தொகை மிகுந்துள்ள இந்த நாட்டில் மனித சக்திக்கும் இயந்திரத்திற்கும் ஏற்படக்கூடிய பின் விளைவு குறித்தும் காந்தியடிகள் ஓர் அழகான கருத்தை சொன்னார்கள் இயந்திரங்களுக்கு மனிதன் அடிமையாக கூடாது மனிதனுடைய கட்டுப்பாட்டிற்குள் இயந்திரங்கள் இருக்க வேண்டும் அதற்கு அதிகமான அளவுக்கு நாட்டிலே தொழிற்சாலைகள் வந்தால் மனித சக்தி மிகுந்துள்ள நாட்டிலே அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய தொழில் கொள்கையை நாம் வகுக்க வேண்டும் இயந்திரங்கள் மனிதனுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டுமென்று சொல்லும்போது மனித சக்தியை அதிகமான அளவிலே பயன்படுத்தக்கூடிய வகையிலே மக்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்புகள் கொடுக்கும் அளவில் அது அமைய வேண்டும் அதற்கு மனித சக்திக்கு மதிப்பு கொடுத்து முதலீடு செய்யும் வகையில் தொழில் கொள்கையை வகுக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே குடிசை தொழில்களுக்கும் சிறு தொழில்களுக்கும் காந்தியடிகள் முக்கியத்துவம் கொடுத்து பேசி வந்தார்கள் அந்த வழியில் நம்முடைய திட்டங்களும் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சிறு தொழில்களுக்கும் குடிசை தொழில்களுக்கும் அதிக நிதியுதவி அளித்து அந்த தொழில்களை ஊக்குவித்தால் மனித சக்தியை பெருமளவுக்கு பயன்படுத்தி ஏராளமான மனிதர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கலாம் அந்த திட்டத்தை நாம் செயல்படுத்த முடியும் அப்படி செய்தால்தான் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்ற திட்டத்தை செம்மையாக செயல்படுத்த முடியும் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அப்படிப்பட்ட திட்டங்களை வகுக்கும் போது நாம் சிறு தொழில்களுக்கும் குடிசை தொழில்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அண்மையில் நான் பஞ்சாப் மாநிலத்திற்கு சென்றிருந்தேன் அங்கு ஒரு செய்தி எனக்கு ஆச்சரியத்தை அளித்தது அங்கே சிறு தொழிலில் ஒரு டிராக்டர் 9000 ரூபாய்க்கு தயாரிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் அந்த டிராக்டருக்கு தேவைப்படும் ட்ரெய்லர் 6000 ரூபாய் செலவிலே தயாரிக்கப்படுகிறது என்றும் சொன்னார்கள் இந்த செய்திகளை கேட்டபோது நாங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டோம் 6000 ரூபாயில் ட்ரெய்லர் தயாரிப்பது உண்மை என்று சொன்னார்கள் மேலும் அதையெல்லாம் எப்படி உற்பத்தி செய்கிறார்கள் என்று சொன்னார்கள் எங்களுடைய மாநிலத்திற்கு அப்படிப்பட்ட டிராக்டர்கள் உங்களால் விநியோகிக்க முடியுமா என்று நாங்கள் கேட்டோம் அதற்கு நாளைக்கே வியாபாரம் வைத்து கொள்ளலாமா என்று கேட்டார்கள் எப்படி அவர்கள் அதை செய்கிறார்கள் என்றால் சிறு தொழில் மூலம் அதை செய்கிறார்கள் பஞ்சாப் மாநிலம் சிறு தொழிலில் முன்னணியில் இருப்பதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் பார்த்தோம் அந்த மாநிலம் தொழில் துறையில் பின்தங்கிய மாநிலம் என்று அறிவித்து அங்கே இருந்த சட்ட முட்டுக்கட்டைகளையெல்லாம் உடைத்து எரிந்துவிட்டு காரியமாற்றுகிறார்கள் ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்க வேண்டுமென்றால் அந்த முடிவு எடுத்த ஒரு சில நாட்களுக்குள்ளேயே அதற்குரிய அனுமதியும் நிதி உதவியும் செய்கிறார்கள் அதற்குரிய எல்லா உதவியையும் மாநில அரசு செய்திருப்பதை பார்த்து நாங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டோம் இந்த அணுகுமுறையின் காரணமாகத்தான் சிறு தொழில் வளர்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் நமக்கு பக்கத்திலேயே இருக்கிற புதுச்சேரி மாநிலத்தில் கூட இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அண்மையிலே கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொழில் சம்பந்தமான ஒரு கூட்டம் கூட்டியிருந்தார்கள் அதில் நானும் கலந்து கொண்டேன் அதில் புதுச்சேரியிலிருந்து கலந்து கொண்ட அதிகாரி 24 மணி நேரத்தில் சிறு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வசதியை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அந்த மாநிலம் சிறிதாக இருக்கலாம் ஆனால் அங்கே இருக்கும் நடைமுறை சிக்கல்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து பலர் இன்றைய தினம் புதுச்சேரிக்கு சென்று அங்கே பலவிதமான தொழில்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் தொழில் ஆரம்பிக்க ஊக்கம் கொடுக்கிறார்கள் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அப்படிப்பட்ட நல்ல வழிகளை நாமும் பின்பற்றி தமிழ்நாட்டிலே சிறு தொழில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டுமென்று கேட்டுக் கொள்ளுகிறேன் கடைசியாக சந்தன சோப் செய்வதற்கு தேவைப்படும் சந்தன மரங்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கும்போது இந்த மாநிலத்திலேயே சந்தன சோப் உற்பத்தி செய்யும்
தொழிற்சாலை ஒன்றை ஏற்படுத்த வேண்டுமென்று இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்ளுகிறேன். இதோடு என் உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். ஸ்டாப்.